தொலைநகல் இயந்திரம் தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபேக்ஸ் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் கோப்புகள்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்படங்கள்னா ஃபோட்டோ இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ யாராவது வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்குமே உடனடியாக ஃபேக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்த ஃபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுது எதை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும் அதுக்கு பயன்படுது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குறி குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையும் பெற்றார் காப்புரிமை அப்படின்னா காப்பிரைட் பேட்டன் ரைட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுதல் அப்படின்னா குறியீடு அப்படின்னு என்ன இப்போ நம்ம ஒரு எழுத்து எழுதுகிறோம் அப்படின்னா அது ஒரு குறியீடு தான் இப்போ நம்ம அதான் எழுத்துன்னு சொல்கிறோம் குறியீடு அப்போ குறியீடை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுறதில் வெற்றி அடைஞ்சு அதற்கான காப்புரிமையும் பெற்றார் அப்புறம் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் டெலிகிராஃப் அப்படின்ற தொலைநகல் கருவியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் பெயின் அப்படிங்கிறவர் அந்த குறியீட மின்னாற்றல் உதவியோட ஒரு பேப்பரில் அச்சிட்றதை எப்படின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கான காப்பிரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சார் அதுக்கப்புறம் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி அப்படிங்கிறவர் ஃபேன் டெலிகிராஃப் அப்படின்ற தொலைநகல் கருவியை வந்து உருவாக்குனாரு அவருடைய கண்டுபிடிப்பை வச்சு இந்த ஜியோவானி காசிலியோடைய ஃபேன் டெலிகிராஃப் அப்படின்ற தொலைநகல் கருவியை வச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சில் பாரிஸ் நகரத்திலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு யாரு இந்த ஜியோவானி காசிலி தொலைநகல் கருவி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இங்கே அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் ரீச் ஆகணும் சரிங்களா அதான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்பியிருக்காங்கன்னா ஃபேக்ஸு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் பேரிஸ் நகரத்துலேருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு இப்போது இந்த மிஷனை நீங்கள் இந்த ஃபேக்ஸ் மிஷினை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் பாரிஸ் நகரத்துலேருந்து லியோன் நகரத்துக்கு அனுப்பப்பட்டதா அப்படின்னா கிடையாது சரிங்களா முன்ன வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த மிஷினை போக போக தான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க தொலைபேசியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்துருச்சு அதுக்கப்புறமா அறிவியல் அறிஞர் அறிவியல் அறிஞர்கள் நிறைய பேருடைய முயற்சியினால இந்த ஃபேக்ஸ் இயந்திரம் வந்து மேம்படுத்தப்பட்டுச்சு முழு ஃபேக்ஸ் இயந்திரம் எப்ப வந்திருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அமெரிக்காவுடைய ஹாங் மானஸ்கி அப்படிங்கிற ஒரு கணினி மூலமா தொலைநகர் எடுக்கிற தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சார் அந்த இயந்திரத்திற்கு அவர் என்ன பெயர் வச்சிருக்காருன்னா காமா பேக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு ஹாங் மேக்னஸ்கி அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அப்போது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பேக்ஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா முழு வடிவம் எப்போ பெற்றுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுச்சு யார் வந்து இந்த முழு வடிவத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க மேம்படுத்தி அப்படின்னா அமெரிக்காவுடைய ஹாங் மேனஸ்கி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கணினி மூலமாக தொலைநகல் எடுக்கிற இந்த தொழில்நுட்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு அந்த இயந்திரத்துக்கு அவர் அவர் வச்ச பேர் தான் காமா ஃபேக்ஸ் அப்படிங்கிறவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துக்காக இருக்கட்டும் டக்குன்னு வந்து ஃபேக்ஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த டாக்குமெண்ட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயே டக்குனு அனுப்பிச்சிடுவோம் வாட்ஸ்அப்பில் இருந்து டக்குனு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த ஃபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜெராக்ஸ் போட்டு கிளியரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனுப்புறாங்கன்னா கிளியர் கட்டாக அங்கே போய் இருக்கும் அதனால் ஃபேக்ஸ் மிஷினு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையும் அப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபேக்ஸ் மிஷின் எப்போ முழு வடிவம் பெற்றுருச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் முழு வடிவம் பெற்றுருச்சு இதை இந்த முடிவடிவத்துக்கு கொண்டு வந்தவர் ஹாங் மேக்னஸ்கி அப்படிங்கிறவர் இவர் தான் கணினி மூலம் தொலைநகர் எடுக்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு அவர்கிட்ட பேர் தான் காமா ஃபேக்ஸ்